தணிக்கை குழு அனுமதித்து வெளிவந்து விட்ட பிறகு ஒவ்வொருவரும் இதை நீக்கு அதை நீக்கு என்று சொன்னால் இதற்கு தணிக்கை குழுவுக்கு வேலையே இல்லை இத்தனை பேரிடம் ஓட்டெடுப்பு நடத்தி ஒரு படமெல்லாம் வெளியிட முடியாது அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது அந்த குழு இதை அனுப்பித்திருக்கிறது நான் பல சமயங்களில் பேசிய வசனங்கள் அதில் வெட்டப்பட்டு மியூட் ஆக்கப்பட்டிருக்கின்றன அதாவது என்னுடைய குரல் ஒடுக்கப்பட்டிருக்கிறது வெறும் வாய் மட்டும் அசையும் அது அதிலே ஒன்று கலைஞரை பற்றிய வசனம் கலைஞரை ஒரு மறைமுகமாக சுட்டி காட்டுகின்ற வசனம் ஒன்றும் அதில் இருக்கிறது அது எடுத்தவர்கள் சன் டிவியா என்பதல்ல அதை எழுதியவர் இயக்குனர் அதில் அவருடைய உரிமையிலே அவர்கள் தலையிடவில்லை ஆகவே ஆனால் அதை சென்சார் தலையிட்டு தடுத்தது கலைஞரை பற்றியது அவர் ஆட்சியில் இல்லை என்ற நிலையிலும் கூட கலைஞரை பற்றிய அந்த வசனம் அது நீக்கப்பட்டது எதிர்மறையானது கொஞ்சம் கலைஞரை கேலி செய்கின்ற வசனம் அது அதை பேசியது நான் தான் நான் பதினைந்து வயதில் ட்ரவுசர் போட்டுக்கொண்டு இந்தியை எதிர்த்தவன் என்று நான் பேசியிருக்கிறேன் அதாவது எல்லாரையும் குறிப்பிட்டு கேலி செய்கின்ற போக்கு அந்த படத்தில் இருக்கிறது இன்றைய அரசியலே அத்தகையது தான் என்பது போல அது அவர் எழுதியது நான் அடித்தேன் பதினைந்து அது கலைஞரை குற் குறித்தது என்று நமக்கு புரியும் ஆனால் சென்சார் அதை புரிந்து கொண்டு என்னுடைய வசனத்தை மியூட் செய்திருக்கிறது கலைஞர் என்று வருகிற பதினைந்து வயதில் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு என்று வருகிறது இல்லை அந்த இந்தியை எதிர்த்தேன் என்று சொன்னால் அது கலைஞரை குறித்து விடும் என்பதற்காக அதை நீக்கியிருக்கிறார் அதுவோ உன் உன்னை பற்றிய வசனங்களையும் அவர்கள் நீக்கியிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார் முருகதாஸ் அதிலே ஒன்று இல்லை அனுமதித்த பிறகு இதை நீக்கு அதை நீக்கு என்றால் உங்களை பற்றி இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீக்கு என்று சொல்லாதே போராடுவது என்று கடம்பூர் ராஜு என் பக்கத்திலே தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் என் பக்கத்திலே தான் இருப்பார் ஏதோ எல்லோருக்கும் நிற்பதற்கே இடமில்லை என்று ஒதுக்கப்பட்டவர்களெல்லாம் வைகோ போன்றவர்கள் ஒதுங்கிவிட்ட காரணத்தினால் மீண்டும் அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் என்று சொல்லி திடீரென்று ஒரு இடமளித்து வந்து ஏதோ மந்திரியாக இருக்கிறார் அதல்ல நீக்குவது என்று நீ சொன்னால் ஒவ்வொரு வசனத்தையும் நீக்க அந்த படத்தில் முடியாது படத்தையே நீக்க என்று சொல்லும் அவ்வளவுதான் ஏனென்றால் அந்த படம் முழுவதுமே நிகழ்கால அரசியல் குறித்தது நிகழ்கால அரசியல் மதிக்கத்தக்கதாக இருக்கிறதா என்று நானே கேட்கிறேன் இலவசத்தின் மூலம்தான் நடத்துகிறீர்கள் நீங்கள் கமிஷன் வாங்காத கட்சி இது ஊழல் செய்யாத துறை என்று ஒரு துறையுமே கிடையாது எல்லாமே நாட்டிலே மணல் கூட இறக்குமதி செய்ய வேண்டிய அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் ஆற்று மணலை மூவாயிரம் ஆண்டுகளாக ஆற்று முதல் ஆற்று மணல் இறக்குமதி செய்யப்படுகின்ற காலம் ஒன்று வரும் என்று யாரும் கருதி இருக்க மாட்டார்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஊழல் உங்களுடைய ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் அந்த படம் வந்தது அவர் எந்த ஒரு கட்சிக்கும் சார்பாக எழுதியதாக எனக்கு தெரியவில்லை மொத்த ஊழலை விழு விழு என்று வெளுத்திருக்கிறார் அவர் சொன்ன தீர்வுகள் எல்லாம் சரியா சரியில்லையா நடைமுறைக்கு உகந்ததா இல்லையா ஒரு மூன்று பேரை ஊரிலிருந்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அந்த மூன்று பேரிலே ஒருவர் மக்களே அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தீர்வுகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் இந்த அரசியல் தூய்மை செய்யப்பட வேண்டும் ரெலவெண்ட் இஷ்யூ நான் கேட்கிறேன் வேறு எதையாவது ஒன்றை அவர் எடுத்துக்கொண்டு போகலாம் ஆனால் நாட்டில் இப்போ எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனை இந்த அரசு குறித்தது இந்த அரசு அரசியல் குறித்தது தான் ஆகவே ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றி அவர் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் கருத வேண்டாம் எல்லாவற்றையும் பற்றி பேசியிருக்கிறார் ஆகவே மெர்சலை எப்படி பா பிஜேபி பெரிய அளவுக்கு கொண்டு சென்றதோ வெற்றி பெற வேண்டிய படத்தை எப்படி பிஜேபி பெரும் வெற்றிக்கு கொண்டு சென்றதோ அதுபோல் எல்லா மந்திரியும் சேர்ந்து கொண்டு என்ன வெற்றி பெற வேண்டிய சர்க்காரை வெற்றிக்கு கொண்டு போவார்கள் அப்படி என்ன அவர் சொல்கிறார் இதில் என்ன இருக்குன்னு ஒவ்வொருத்தனும் பார்க்க கிளம்ப போகிறேன் என்ன இது இன்னும் நல்லது தான் எப்பொழுது ஒன்றுக்கு எதிர்ப்பு வருகிறதோ அப்போ குறிக்கத்தக்கதாக இருக்கிறது யூ ஆர் இன்டிஃபரெண்ட்டு மீனாக தான் நான் வருத்தப்படணும் நீ என்னை அலட்சியப்படுத்துகிற புறக்கணிக்கிறாயினு தான் நான் வருத்தப்படுவோம் நீ என்னை எதிர்க்கிறாயின்னா பலம் இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று என்ன நான் செய்கிறது உன்னை பாதிக்குது அதனால தான் நீ என்னை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிற அதனால் நீ யூ கேன் அப்போஸ் மீ பட் யூ ஷுட் நாட் பி இன்டிஃபரண்ட் டு மீ மந்திரிகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அதில் வலு இருக்கிறது என்று பொருள் நான் அந்த படத்தில் நடித்தேன் அவ்வளோதான் எனக்கு அதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் ஊழல் இருக்கிறது இலவசங்களின் மூலம்தான் நீங்கள் நாடாளுகிறீர்கள் அப்புறம் ஓட்டுக்கு இலவசம் நீங்களே கொடுக்குறீர்கள் இப்போ பொருள்களை அரசிலிருந்து கொடுக்குறீர்கள் ஒரு நல்ல திட்டமும் வளர்ச்சியான திட்டமும் இந்த நாட்டில் இல்லை ஆகவே இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று நினைப்பது சரி சரியானது தான் இலவசங்கள் பத்தி பேசும்போது சமூக வலைத்தளங்கள் இப்ப பெருசா அதை விட இலவசத்துக்கு எதிரா பேசுறாங்க அப்படின்னு பல படம் வந்து இலவசத்துக்கு எதிரா பேசிக்கணும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா நிறைய இலவசங்கள்ல இலவசங்கள்ல வந்து சமூக நீதி இருக்கு இலவசங்கள்னாலதான் நாங்க வந்து வளர்ந்தோம் அது ஒரு மிதிவண்டியா இருக்கட்டும் மடிக்கண்ணியா இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு நீங்க இலவச இலவசங்கள் போது ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு அரசியல்வாதியை எதிர்க்கிறீங்களா இல்ல சில விஷயங்கள் தேவை இல்ல சில விஷயங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் தலைவர் காமராஜர் வந்து கல்வி முதலில் கல்வி வேண்டும் என்று எண்ணினார் கல்விக்கு கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு வாருங்கள் என்று சொன்னால் சோற்றுக்கு வழி இல்லாதவர்கள் வர மறுத்தார்கள் அதனால் நான் சாப்பாடு போடுறேன் நீ வந்து படினார் எப்படியும் அவனை படிக்க வைக்க வேண்டும் என்று அவர் கருதினார் அதனால் அது அது ஒரு இலவசமாக இருந்தாலும் கல்வி நிலையை வளர்க்கின்ற அந்த இலவசம் நாட்டுக்கு ரொம்ப இன்றியமையாது இவர்கள் கொடுக்கின்ற பல இலவசங்கள் நான் சொல்லுகிறேன் எத்தனையோ கரிகால் பெருவளைத்தான் கல்லணையை கட்டினான் வீரநாராயணபுரிய ஏரிய ஏரியே இன்னொரு சோழன் கட்டினான் இவையெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றன கல்லணை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வீரநாராயணபுரம் ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி அடித்தளத்தை நாட்டை உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்களை உருவாக்கக்கூடியவற்றுக்கு இவர்கள் செலவு செய்வதில்லை எல்லாவற்றுக்கும் இலவசங்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் உனக்கு இது தர்றேன் உனக்கு அது தர்றேன் உனக்கு பம்பர தர்றேன் உனக்கு மேன் வேறு ஒன்று தர்றேன்னு சொல்லியே நீ ஆட்சிக்கு வர இப்போ அன்றைக்கு அன்றைக்கு அது பயன்படுமே தவிர அவை நிலையாக மேலெழுந்து வருவதற்கும் இந்த நாடு சரியான கட்டமைப்பை பெறுவதற்கும் நீ ஒரு புதிதாக தூர்வாருவதில்லை நூறு டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு போயிருக்கிறது நீ ஒழுங்காக இந்த மழைக்கு முன்னால் இருந்தால் தடுப்பணைகளை கட்டி இருந்தால் இந்த தண்ணீர் வந்து விவசாயத்திற்கு பயன்பட்டிருக்கும் விவசாயத்திற்கு பயன்பெற்றால் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள் விவசாய கூலிகள் பயன்பட்டிருப்பார்கள் நீ இந்த இலவசம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் நீ அடிப்படையாக அதை செய்யவில்லை இது எவ்வளோ பெரிய குற்றம் எந்த ஒன்றுக்கும் உன்னிடம் பணம் இல்லை எந்த ஒன்றுக்கும் உன்னிடம் பணம் இல்லை ஏனென்றால் நீங்கள் அடித்த கொள்ளை போக மிச்சம் வரி இப்படி இப்படித்தான் செலவழிக்கிறது ஆகவே நான் சொல்லுகிறேன் எது ஆக்கப்பூர்வமானதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு கல்லணை ஆக்கப்பூர்வமானது வீரநாராயணபூர்வம் ஏ வீரண ஏரி ஆக்கப்பூர்வமானது இது மாதிரி உங்களுடைய காலத்தில் செய்த ஒரு காரியம் சொல்லுங்கள் தடுப்பணைகளை ஏ கட்டுவதற்கு என்ன தடை தடு சமவெளியில் இருக்கிற நாடு இது ஆகவே தடுப்பணைகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பயன்படும் இதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை அப்புறம் அவர்கள் சொன்னார்கள் ஊழல் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் உங்களிடம் அந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் உன்னிடம் இல்லை ஒரு ஆட்சியாளர் என்பவன் எவன் வேண்டுமானாலும் கடம்பூர் ராஜ் இந்த கடலமுட்டாய் தினங்குன்றார் இன்றைக்கி மந்திரியாயிருவார் அப்புறம் அவர்கிட்ட கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸில் அவர் மந்திரியாக இருந்து என்ன செய்ய போகிறாரு அது ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் எல்லா சமூகத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படி தான் பல மந்திரிகள் இருப்பார்கள் ஆனால் காமராஜரை போல கிரியேட்டிவாக மிகச்சிறந்த அறிவை திரட்டி பெறுவார் அவர் எல்லார்டும் கேட்பார் அறிவாளிகளிடமெல்லாம் கேட்பார் கேட்டு சிறந்த கருத்தை திரட்டி பெறுவார் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தன்மையெல்லாம் இன்றைக்கு இல்லை கலைஞர் எல்லாரிடமும் பேசக்கூடியவர் எல்லாரிடமும் பேசி இது என்ன செய்யலாம் அது என்ன செய்யலாம் என்று கேட்பார் அதுபோல் இன்றைக்கு தலைமை அத்தகைய நிலையில் இல்லை ஆகவே இந்த இந்த படம் காலத்தினுடைய தேவை அதில் இதில் எனக்கு வேறுபட்ட இடமெல்லாம் எவ்வளோதோ இருக்குது இது இந்த மூன்று வேட்பாளர்களை நான் மிகச்சிறந்த தீர்வு என்று நான் அந்த படத்தில் நடித்தவனாக சொல்லவில்லை முருகதாஸ் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் ரொம்ப அழுத்தமாக எழுதியிருக்கிறார் திறமையான இயக்குனர் அதெல்லாம் குறையில்லை அவர் இந்த பாத்திரத்திற்கு நான் தான் தகுதியானவன் என்று சொல்லி அந்த முதலமைச்சர் வில்லன் பாத்திரத்துக்கு என்னை தேர்வு செய்தார் நான் முதல்ல பயந்துட்டேன் ஐயோ நான் என்ன ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன் என்னுடைய பதவியை ரொம்ப யோக்கியமாக நான் பத்து காசு தப்பு செய்யாமல் அரசியலந்துட்டு வெளியே வந்திருக்கேன் நாளைக்கு நான் தேர்தலில்னா எனக்கு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது வேற நின்னா எவனாவது ஓட்டு போடுவானா இந்த வசனத்தையெல்லாம் எடுத்து போடுவாங்க ஆகவே எனக்கு இந்த படமே வேண்டான்ட்டேன் குப்பரை விழுந்து படுத்துட்டேன் ரெண்டு மாதம் அவர் என்னை விடாமல் ஆட்களை வச்சு சரி பண்ணி என்ன நடிக்க வைச்சார் அதாவது ஒரு விவரம் இல்லாத நடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னு எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் உனக்கு விவரமே இல்லை இது ஒரு பெரிய பாப்புலர் மீடியம் இதில் வந்து நீ ஒரு பெரிய ரோலில் நடிக்கிறது எவ்வளோ பெருமையானது அதை விட்டுவிட்டு என்னமோ வந்து கூப்பிட விழுந்து படுத்துக்கிறியேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த ரோலில் நடித்தேன் அதனால் அதெல்லாம் இல்லை அவர் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்தார் எனக்கு கூட அவர் வியக்குன்ற வண்ணமாக அவர் எழுதியிருக்கின்ற வசனங்கள் எத்தனையோ இருக்குது ஒன்று சொல்கிறேன் அவர் எப்படி பிரமாதமாக எழுதியிருக்காரு அந்த அது முதல்ல என்ன பேச வேண்டான்ட்டார் உங்களை சஸ்பென்ஸ் கேரக்டராக வச்சுருக்கோம் திடீர்னு நீங்கள் வெளிப்படணும் ஏன்னா நீங்கள் வந்து அரசியல்வாதியாக இருந்து வர்றவர் அப்படின்னு என்னை பேச வேண்டாம்னார் பின்னாடி இப்போ படம் வழி வந்துருச்சு ஆகவே நான் பேசுகிறேன் ஒரு வசனம் என்னை ரொம்ப விஜய் என்னை நேருக்கு நேரம் மோதுவார் கூட்டத்தில் வந்து உங்கள்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கே இவ்வளோ பெரும்பனம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிலேன்னு சொல்லாமல் இவ்வளோ பெரும்பணம் இருக்கே இதை வச்சுக்கின்னு ஒரு கட்சியினுடைய தலைமை வந்து தன்னுடைய கூட்டத்தோடு அந்த மாநாட்டில் என் கட்சியில் இணைஞ்சிருப்பேன் தாய் கழகத்தில் இணைகிறேன் என்று இணைஞ்சிருப்பான் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கேன் என்ன நேரடியாக மோதுவார் அப்போ அவர் கேட்பார் இவ்வளவு பணம் வச்சுருக்கீங்களே இந்த மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய நான் வந்து உங்களை எழுத்து நிற்கிறத விட்டுடுறேன் அப்படின்னு ஒரு சொல்லுவார் அட பைத்தியக்காரா அந்த பணத்தை வச்சு தாண்டா எல்லாம் விலைக்கே வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுதான் நிகழ்கால அரசியல் எல்லாவற்றுக்கும் பணம் எல்லாவற்றுக்கும் பணம் எல்லாவற்றுக்கும் விலை இதை எதிர்க்க இந்த படம் வருகிறது என்று சொன்னால் அது பாராட்டத்தக்கது அதில் எல்லா கட்சிகளும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றன என்னுடைய கருத்து ஆனால் தலைமையாக அதிமுக தெரிகிறது என்று சொன்னால் அது உங்களுடைய பார்வை எனக்கு அது தெரியவில்லை அது எனக்கு தெ அது நீங்கள்லாம் சொல்லப்படி தான் எனக்கு அந்த பேர் இருக்குது தெரிய வந்துச்சு நான் கவனிக்கல இருக்கேன் அது எல்லாரையும் இருக்குங்க அதாவது என் மகளே எனக்கு நஞ்சு கொடுத்து கொள்றா அது எதையோ காட்டுதுங்கிறாங்க இப்படி ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க என் மகளே எனக்கு நஞ்சு கொடுத்து அதிகாரத்தின் தன்மை அது நஞ்சு கொடுத்து கொள்றா எல்லாம் இருக்குது நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஏன்னா இவர்கள் சொல்வது எது வேண்டாம் சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது என்று அது ஒரு பேர் அவ்வளோதான் கருப்பையாங்கிற பேர் வச்சா என்ன தான் குறிக்குதுன்னு நான் ஏன் நினைக்கணும் அதுதான் நடக்கும் வேறு வழி இல்லை அது நியாயமான நியாயமான கேள்வி பட்டாசை கட்டுப்படுத்தி அவங்க வெடிச்சுக்கிட்டுதான் இருந்தாங்க பூராய் கால புலந்து இருந்துச்சு எங்கே வந்து போலீஸ் பிடிக்கிறது அதெல்லாம் அப்படியே ஆ சரி இருக்கா சில கொஞ்சம் பேர் பண்ணணும் இல்லை இல்லை அந்த சட்டம் போட்டதுக்கு பொருள் இருக்கு இல்லை என்னுடைய கருத்து விஜய் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் நான் அவரோட இந்த படம் முழுவதும் பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவரிடம் ஒரு உறுதி இருக்கிறது தான் ரொம்ப அளப்பரிய அன்பு செலுத்துகின்ற இந்த சமூகத்திற்கு திரும்ப நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொன்னார் அதனால இப்போ வருவாராங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய மார்க்கெட் இருக்குது பெரிய வலிமையான வயசு இருக்குது நாற்பது வயசில் இருபது வயசு பையன் மாதிரி இருக்கார் இது ரொம்ப அபூர்வமான உடல் அமைப்பு அதனால் ஒரு பெரிய கிரேஸ் இருக்கிறபோது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியலுக்கு வருவாரா என்று எனக்கு தெரியாதே தவிர அவர் உறுதியாக அரசியலுக்கு வருவார் அவர் என்னிடம் பேசியதை வைத்து நான் சொல்லுகிறேன் பல சமயங்களில் என்ன சொன்னார் ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது எனக்கு நல்ல மனைவி இருக்கிறாள் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் பணம் வழிந்தோடுகிறது ஆனால் நான் இவ்வளவு அன்பு செலுத்திய மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னார் மிகச்சிறந்த சிந்தனை நான் தள்ளி போடாமல் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் வரட்டுங்க எல்லாரும் வந்து எல்லா கருத்துக்களையும் பேசட்டும் அவங்க ஒரு பவர்ஃபுல் கேரிஸ்மேட்டிக் ஃபிகர்ஸ் அவங்க கேரிஷ்மா இருக்குது அவங்களுக்கு அது நல்ல நான் பேசுனா ஐநூறு பேருக்கு தான் ஆயிரம் பேருக்கு தான் போகுது அவங்க பேசினா லட்சம் பேருக்கு போகும் நல்ல கருத்தை வாங்கி பேசினா லட்சம் பேருக்கு போகும் நல்லது தானே யார் வேண்டுமானாலும் அதை ஊழலை ஒழிக்கிறது என்று எந்த நடிகர் சொன்னாலும் அது நல்லது தாங்க ஊழல் அப்படியும் கதும்பி வழியுது தமிழ்நாட்டில் அத்தகைய ஒரு நெருக்கடியை எல்லாரும் சேர்ந்து உருவாக்கினால் உண்மையிலேயே ரஜினி வந்து ஊழலை ஒழித்து விட்டார் என்று வைத்துக் ஆட்சிக்கு வராவிட்டாலும் அவருடைய வாழ்க்கை நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று நான் சொல்வேன் அது தெரியலை அதாவது நான் எடுத்துப்படி நடிச்சிருக்கேன் என்னை கூப்பிடணுமா வேண்டாமான்னு பார்க்குறேன் நீங்கள்லாம் முடிவு செஞ்சு எனக்கு ஒன்றும் தோணல எனக்கு எனக்கு நடிப்பே பழக்கம் கிடையாது